ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் ஷுட் டூ ஆஃப்டர் ஒர்க் அவுட், அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றத 5 டிப்ஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி. வாங்க, ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன், இதனால் ஒர்க் அவுட் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒர்க் அவுட் பண்ணாலும் ஜாகிங் பண்ணாலும் அதில் வாக்கிங் எது பண்ணாலும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ரெஸ்ட், ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க நீங்கள். நான் உங்களை எதுக்காக ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன்னா, உங்கள் ஹார்ட் பீட் ரேட்டை குறைக்கணும். ஏன் குறைக்கணும்? ஏன்னா நீங்கள் நார்மலாக பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது அல்லது ஜாக்கிங் வாக்கிங் எதுவும் பண்ணாலும் உங்கள் ஹார்ட் பீட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காகவும் அப்புறம் நான் வந்து சொன்ன மாதிரி, பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது ரத்த ஓட்டம் வந்து உங்கள் உடம்பில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஜாகிங் பண்ணிக்கலாம், வாக்கிங் ரன்னிங் எது பண்ணிங்கனாலும் உங்கள் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்பீடாக ஆரம்பிச்சிடும். நான் எதுக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்னா, உங்கள் ஹார்ட் பீட் ரேட் வந்து மைனஸ் நார்மலாக நீங்கள் இருக்கிற அளவுக்கு வந்துடும், அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் நீங்கள் நார்மலாக இருக்கிற அளவுக்கு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா வந்துடும். நீங்கள் நினைக்கலாம், ஹார்ட் பீட் ரேட் வந்து எதுக்கடா நான் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கணும், அதுவாகவே அது குறைஞ்சிக்கிட்டும், நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்லடா, இதுக்கு எதுக்கடா தனியாக ரெஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஹார்ட் பீட் ரேட் பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு நார்மலாக இருக்கிற அளவுக்கு வந்துடும். நீங்கள் சாதாரணமாக விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் 1/2 hour 1 hour அது மாதிரி ஆகிக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட நான் சொல்லலாம். ஓகே காய்ஸ், வாங்க காய்ஸ், செகண்ட் ஸ்டெப், அதாவது செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். செகண்ட் டிப்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, நான் சில பேர் சொல்லுவீங்க, ரெஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறது, உட்காந்தே இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. நான் அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா பெட்டர்னா கூட சொல்லலாம். ஃபேன் போட்டுட்டு இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், 15 to 20 மினிட்ஸ். வாங்க காய்ஸ், செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெயினானது, ரொம்ப மெயினானதுன்னு கூட சொல்லலாம். அது என்னென்னா, நீங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணணும். போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்னா என்னடான்னு சில பேருக்கு டவுட் வரும். போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய உணவுகள். அதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செகண்ட் டிப்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அது என்னென்ன ஃபுட்டுன்னு உங்களுக்கு டவுட் வரும், நான் போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்னா என்ன, போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்னா என்னென்ட்டு, அது என்னென்ன ஐட்டம்ஸ்னு கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காய்ஸ், நம்ம வாட் ஷுட் டூ ஆஃப்டர் ஒர்க் அவுட்டில் நம்ம செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. வாங்க தேர்ட் டிப்ஸுக்கு போகலாம். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், ட்ரிங்கிங் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது நீங்கள் அதிக தண்ணி குடிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மசில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட்னா விரிவடையும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு மசில் வந்து விரிவடையும், நீங்கள் சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பிக்சரில் வந்து தெளிவாக ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நம்ம ஹியூமன் பாடியில் எந்தெந்த பார்ட்ஸில் எவ்வளோ எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் அடுத்த இமேஜில் சொல்ல போகிறேன். காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு சொன்னது, வாட்டர் இந்த ஹியூமன் பாடி, நம்ம உடம்புல எந்தெந்த பார்ட்ஸில் எவ்வளோ எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப மெயினானது, இது வந்து ஒரிஜினல், இப்படி தான் நம்ம உடம்புல வந்து இருக்கும். பிரெயினில் வந்து 75% ஆஃப் வாட்டர், பிளட்டில் வந்து 83% ஆஃப் வாட்டர் அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா வரும். மசில் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் வாட்டர் பார்த்திங்களா, மசிலில் வந்து 75% ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா தான், மசிலில் மட்டும் இல்லை, பிரெயினில், பிளட்டில், ஹார்ட்டில், போன்ஸில், மசில்ஸில், லிவர்ஸில், கிட்னிஸில், எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா தான் அந்த பார்ட்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரெயினில் வந்து 75% ஆஃப் வாட்டர் நீங்கள் டெய்லியும் கொடுத்தே ஆகணும், அப்போனா தான் அந்த பிரெயின் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக அதோட வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் கம்மியான வாட்டர் கண்டென்ட், அதாவது 50% அந்த வாட்டர் கண்டென்ட்டில், 75%ல இருக்க வேண்டியதில் 50% இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கலாம். ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னு நான் அந்த இதில் சொல்ல விரும்புகிறேன். ஓகே காய்ஸ், வாங்க காய்ஸ், கடைசி லாஸ்ட் அண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். காய்ஸ், லாஸ்ட் டிப் என்னென்னா, இது ரொம்ப மெயின்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பண்ணிக்கிட்டால் நல்லதுன்னு கூட சொல்லலாம். அது என்னென்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் உடம்புல வந்து ஓவர் ஸ்வெட்டிங் ஆகும், ஸ்வெட்டிங்னா வேர்வை, ரொம்ப வேர்வை வெளியேறும் உங்களுக்கு. சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வேர்வையில் வந்து நல்ல சுத்தமான தண்ணி தான் நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த வேர்வையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட்டு தான் இருக்குது, சால்ட்டும் பாக்டீரியாலாம் நிறையா இருக்குது. அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ண சில வாய்ப்புகள் இருக்குது, 50% 25% வாய்ப்பே இருக்குது. அந்த ஸ்வெட்டிங்கில் உங்களுக்கு என்னடா இருக்குது, அந்த ஸ்வெட்டிங்கில் என்னடா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சால்ட்டும் பாக்டீரியாவும் தானே இருக்குது. அந்த இதிலே நான் வேணால் இந்த ஃபோட்டோலேயே வேணால் நீங்கள் நல்லா பார்க்கலாம், அதில் அது வந்து நான் வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நிறையா ஸ்வெட்டிங் இருக்குது. இந்த ஸ்வெட்டிங் என்ன பண்ணோன்னா, ஏரில் வந்து எவாபரேட் ஆயிரும், அது கொஞ்சம் நேரம் கழிச்சு எவாபரேட் ஆனால் சால்ட், அதில் இருக்க சால்ட்லாம் உங்களுக்கு எவாபரேட் ஆக வாய்ப்பே இல்லை, சால்ட்டும் பாக்டீரியாவும். அந்த சால்ட்டும் பாக்டீரியாவும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸை தரும்னா, மெயினாக தான் மெயினாக சொல்லணும்னா டார்க் ஸ்பாட்ஸ்,
மெயினாக சொல்லணும்னா டார்க் ஸ்பாட் அண்ட் பிம்பிள்ஸ், அந்த வேர்வேஸ் சால்ட்டால் பேக்டீரியாவில் வர ப்ராப்ளம்ஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ். அது உங்கள் ஃபேஸை எப்படி பண்ணணும்னு நான் வந்து அடுத்த பிக்சரில் காமிக்கிறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா அது உங்கள் நார்மல் ஃபேஸ், ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேஸ், லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆயிரும். நீங்கள் வாக்கிங் இல்லை ஜாகிங் இல்லை இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரி என்ன பண்ணிங்கனாலும் நீங்கள் போன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. நார்மலாக நார்மல் வாட்டரில் பண்ணதோட நல்லா கோல்டு வாட்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அதில் சீக்கிரமாக சால்ட்டெல்லாம் அது வந்து கழுவியா இல்லை வெளில கீழே தள்ளிடலாம். நீங்கள் சால்ட்டையும் பேக்டீரியாவையும் இது ஒர்க் அவுட்டுன்னு இல்லை ஜாகிங் இல்லை, நீங்கள் வீட்டில் கிச்சனில் எந்த வேலை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆனிச்சினாலே நீங்கள் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் கோல்டு வாட்டர்லேயே பண்ணிடலாம், இல்லை சாதா வாட்டரில் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.